படம் ஸ்டோரி எல்லாம் இருந்துச்சுங்க. இந்த படம் லெஜெண்ட் இல்லை, அதை பார்க்க வந்து நம்ம தான் லெஜெண்ட். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்திருக்காங்க ப்ரோ. படம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு ப்ரோ. அதில் லெஜெண்ட் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அவருக்காக மட்டும்தான் பார்க்க வந்தேன். ஆக்ஷனு சென்டிமெண்ட்லாம் அழுது ப்ரோ. அவர் அப்படியே அழுவர் சீன்லாம் ஹேர் ஸ்டைலும் கிளைய மாட்டேது, கல்ல தண்ணியும் வர மாட்டேது, வாய் பேசுறது வேற வர மாட்டேது. ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபுல் விஎஃப்எக்ஸ், ஃபுல் விஎஃப்எக்ஸ், லெஜெண்ட் வெயிட். லெஜெண்ட்னா லெஜெண்ட். ஐயோ ஐயோ ப்ரோ, நான் ஹேர் ஜெயராஜ் ஃபேன் ப்ரோ. அவருக்காக தான் படம் பார்க்க வந்தேன். பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்லாம் அவருக்கு ஆக்டிங் வரல ப்ரோ. நான் பாட்டுக்காக தான் படம் பார்க்க வந்தேன். லெஜெண்ட் சார் நீங்க, இவங்கெல்லாம் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் என்னோட பலம். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ப்ரோ படம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ப்ரோ. அதில் லெஜெண்ட் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அவருக்காக மட்டும்தான் பார்க்க வந்தேன். ஆக்ஷனு சென்டிமெண்ட்லாம் அழுது ப்ரோ. அவர் அப்படியே அழுவர் சீன்லாம் ஹேர் ஸ்டைலும் கிளைய மாட்டேது, கல்ல தண்ணியும் வர மாட்டேது, வாய் பேசுறது வேற வர மாதிரி. ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அதுக்காகவே பார்க்கலாம். ஃபைட்டு தாங்க, ஃபைட்டுலாம் உட்கார முடியாது. ஃபைட்டு தான் படமே நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் மேக்கிங் நல்லா இருக்குது. ஆனால் அவர் மட்டும் தான் ஒரே மாரிக்கிறாரு, ஃபைட்டு தான் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணிக்க பரவாயில்ல. அடுத்த படத்தில் பார்க்கலாம். படம் வந்து ஒன்றும் ட்ரோல் பண்ணுறதே இல்லை, ட்ரோல் பண்ணலாம் தான் வந்தோம். என்ன அரை மணி நேரத்துக்கு ஒரு சாங்கை போட்டுறாங்க, ஃபைட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி நடிப்போம்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, விவேக் வந்து பெஸ்ட் மெமரபிள் இது கடைசி படம்ன்றதுனால. ஆக்ஷன் தான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காப்ல, ஆனால் நிறைய ஆக்ஷன் தான். பரவாயில்ல, பெட்டராக இருக்கு. அதாவது ஒரு டைம் பார்க்கலாம், கொஞ்சம் ரசனையோட பார்க்கணும், அவ்வளோதான் மற்றபடி. ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன், மற்றபடி வேற எதுவும் பெஸ்ட்டு அதாவது ஓகேன்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணியிருக்காப்ல. ஹேர் ஜெயராஜ் ஃபேன் ப்ரோ. அவருக்காக தான் படம் பார்க்க வந்தேன். பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்லாம் அவருக்கு ஆக்டிங் வரல ப்ரோ. நான் பாட்டுக்காக தான் படம் பார்க்க வந்தேன். ஃபைட்டும் டூப் போட்டு தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க ப்ரோ. நான் பாட்டு கேட்கறதுக்காக வந்தேன் ப்ரோ. டான்ஸ் ஸ்டெப்பு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, ஒரே இது அவ்வளோதான். ஆட்டம் தொடரும் சொல்லி போடுவாங்க நினச்சு போடவே ப்ரோ. எதிர்பார்த்தேன் ரொம்ப. விவேக் சார் வந்திருக்காரு, செம்மையா இருக்குது. ஆனா வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆகுது ப்ரோ. படம் தரமா இருக்கு, ஓடும் விஜய் அஜித்துக்கு. அடுத்தது சரவணன் சார் மட்டும்தான், அவரோட தீவிர ஃபேன் ஆகிட்டேன். அடுத்த ஷோவும் வருவேன், அடுத்து அதுக்கடுத்த ஷோவும் வருவேன், வந்துட்டே இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அல்டிமேட்டாக இருந்துச்சு படம். ஸ்டோரி எல்லாம் இருந்துச்சுங்க. இந்த படம் லெஜெண்ட் இல்லை, அதை பார்க்க வந்து நம்ம தான் லெஜெண்ட். பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நல்லா இருக்கு, வேற லெவல், நல்லா இல்லை ப்ரோ. ஒரு ஆறாவது படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆறாவது படம் தான் நான் பார்த்தேன். ஆ, ஹாட் ஸ்டார் ஆறாவது படம் தான் பார்த்துருக்கேன். சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, நான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட்லாவே சூப்பராக இருக்குது, அஞ்சு ஃபைட் சீன் இருக்குது, மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குது, நல்லாவே இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ, ஃபேமிலியோடு பார்க்கலாம் வந்து. நல்லா இருக்குது, ஃபைட்டு சூப்பராக இருக்குது. ஆ, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஃபைட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர் தான் கொஞ்சம் பழுதுனே காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, வெளிச்சமாக காட்டுறாங்க. மற்றபடி ஒரு நல்லா தான் இருக்குது, கதையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இல்லாம கிருபாலிக்ஸ் வராது. பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.